தண்ணீரில் கடந்த டிஏஓ சீனிவாசனை தரைக்கு இழுத்து வந்து கழுத்தை அறுத்தது. கழுத்தை அறுத்ததோடு மட்டுமல்ல, தான் வைத்திருந்த 2 லிட்டர் பெட்ரோலை உடம்பிலே ஊற்றி கொளுத்துகிறார்கள், தலையை பொசுக்குகிறார்கள். வீரப்பனார் படையில் இருந்த பெண்களிடம் கொடுத்து எட்டி உதைத்து கால்பந்து விளையாட சொன்னார். பாத்திரம் வீரர்கள் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று சொல்லுகிறார்களே, இப்பொழுது கிரானைட் கடத்தல்காரன் என்று எவனாவது பதிவு செய்கிறார்களா? ஏன் சொல்ல மறுக்கிறார்? மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் ஓடி வருகிற நீர்நிலைகளில் ஒதுங்குகிற மணலை கொள்ளையடிக்கிறது வனத்துறை. தூங்கிட்டு இருக்கும்போது சலுப்பு சலுப்பு சலுப்புன்னு சத்தம் கேட்கும். என்னன்னு எழுந்திரிச்சு பார்த்தா சட்டிகள் இருக்கும்போது தேனோட திருப்பி எடுத்து தின்னு. அடோ கர்மாந்திரம் கர்மாந்திரம், கர்மத்துல இது திங்காதன்னு சொன்னா கேக்குறியா அப்படின்னு சின்னவர் கேட்பாரு, சேத்துக்குடியார் கேட்பாரு. ஒர்றா நாளைக்கெல்லாம் குஞ்சு சேர்த்து. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக தாயக போராளி முகில் அவர்கள். இல்லை, இப்போ வீரப்பன் அவர்களுடைய கூட்டாளிகள் ஒரு கூட்டம் சேர்ந்தது இல்லையா, அது எப்போ சேர்ந்தாங்க, யாராக இருந்தாங்க? இல்லை, இதை முடிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த உடையும் தெரியும். தான் வாழ்ந்த வீட்டை தீக்கிரையாக்கினான் இந்த டிஏஓ சீனிவாசன். தங்கை மாரியம்மாள் ஒகுனைகளுக்கு பக்கத்தில் நாற்றாம்பாளையத்தில் கட்டி கொடுத்தார் தன்னுடைய சொந்த அத்தமகன் அர்ஜுனன் என்கிறவரிடத்தில். 4 குழந்தைகள். அர்ஜுனனை கைது செய்து மாதேஸ்வரமலையிலே கொண்டு போய் உடல்நலம் சரியில்லாமல் செத்துப்போகிறான். விதவையாகிறது மாரியம்மாள். எந்த மாரியம்மாள்? சிறு வயதில் சோழ தொல்லையில் கிளிகள் விரட்டி பக்குவப்படுத்திய தன் தங்கை, தன் கூட திரிந்த தங்கை விதவையாகி போன அந்த கோலம். யார் காரணம்? இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன். உடனடியாக கோவிநாத்தத்துக்கு தங்கை மாரியம்மாளை நாற்றாம்பாளையத்திலிருந்து அழைத்து வந்து பிள்ளைகளோடு பசியோடு தவிக்கிற நேரத்தில் இந்த டிஏஓ சீனிவாசன் ஊரில் என்ன செய்கிறான், ஒரு மெடிக்கலை வச்சு கொடுக்குறான். எதற்காக? மாரியம்மாளை எப்பொழுது வேண்டுமானாலும் வீரப்பனார் பார்க்க வருவான். வீரப்பன் பார்க்க வந்தால் அந்த நேரத்தில் வீரப்பனை ஒன்று சுட்டு பிடிப்போம், இல்லைன்னா கையால் பிடிச்சி கொண்டு அந்த அரசுகிட்ட ஒப்படைப்போம். திருட்டுத்தனமான ஒரு மனநிலையோடு. ஆனால் தங்கை மாரியம்மாளை அவன் என்ன செய்தான் என்றால், ஊர் பெரியவர்கள் சொன்னான், நான் சொல்லலை, அங்கே இருக்கிற வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த. ஏன் சாதியை சொல்கிறேன் என்றால், அடையாளத்துக்காக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இடத்தில் வீரப்பனாருடைய பங்காளிகளும் வீரப்பனாருடைய மாமன் மைத்துனர்களும் வீரப்பனார் இடத்துல போய் சொன்னார்கள், உன் தங்கை மாரியம்மாளை டிஏஓ சீனிவாசன் கள்ளத்தனமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். கோபம் தலைக்கு ஏறியது வீரப்பனார் அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, 1982 கோரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டத்தை அன்னை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்ததற்கு பிறகு கோபிநத்தத்திலே இருந்த கோரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டத்தில் அந்த திட்டத்திற்கு அடிகொழியது டிஏஓ சீனிவாசன். அந்த 18 வன்னிய குடும்பங்களுக்கு அந்த வீடை கட்டி கொடுக்கிறார். அங்கே இருக்கிற செட்டியார்களுக்கு கட்டி கொடுக்கவில்லை, அங்கே இருக்கிற லம்பாடிகளுக்கு கட்டி கொடுக்கவில்லை, அங்கே இருக்கிற பறையர்களுக்கு கட்டி கொடுக்கவில்லை. ஏன் கட்டி கொடுக்கவில்லை? வீரப்பனாருடைய மாமனும் மைத்துனரும் பங்காளிகளுக்கு வீடு கட்டி கொடுத்து விட்டால் வீரப்பனாரை பிடித்து விடலாம் என்கிற மனப்போக்கு அந்த மக்களை மாற்றினான். வீரப்பனார் பெரும் கோபம் கொண்டார். இனி இவனை விடுவதற்கு இல்லை. சிதம்பரநாதன் ஒரு ரேஞ்சர், தமிழ்நாட்டு ரேஞ்சர், முதல் அரசு படுகொலை வீரப்பனார் நிகழ்த்திய தமிழ்நாட்டில். எங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் பங்களாபுதூர் காவல் நிலையத்திற்கு எல்லா உட்பட்ட ஒரு இடத்துல, குண்டேரிப்பள்ளம் என்கிற ஒரு அணைக்கும் பக்கத்தில் சுட்டுக் கொள்றாரு யுத்தத்தில். 150 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இந்த கொலை நடக்குது. வீரப்பனாருடைய அண்ணன் மாதையும் கோபிநத்தத்தில் இருந்தார். இவர் மீது வழக்கு போட்டான் டிஏஓ சீனிவாசன், போட வைத்தான். அந்த வழக்கிலே தான் கோயம்புத்தூர் சிறையில் 32 ஆண்டுகள் சிறை போராட்டத்தை நடத்தி சிறையிலேயே செத்து போனார் மாரிய நம்மளுடைய மகத்தான எல்லை காத்த போர் மரவனுடைய சொந்த அண்ணன் மாதையன் அவர்கள். அண்மையில் தான் 2 ஆண்டுகள் கூட அண்ணன் அல்ல. யார் இதற்கு பின்னணி காரணம்? டிஏஓ சீனிவாசன். அவனை சும்மா விடுவதற்கு இல்லை, முடிவெடுத்தார். தங்கை மாரியம்மாள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது விசமருந்தி செத்து போகிறார்கள். தான் வளர்த்த சொந்த தங்கை விசமருந்தி சாவதற்கு யார் காரணம் என்று முடிவெடுத்தார். டிஏஓ சீனிவாசன் தான் என்பதை முடிவெடுத்து டிஏஓ சீனிவாசன் இடத்திலே தம்பி அர்ஜுனனை விட்டு சரண்டராகிறேன் போய் சொல்லி கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. எங்கே என்ன கூட்டிட்டு வர்றது? இறக்கியம் பள்ளத்துக்கு கூட்டிட்டு வான், இறக்கே கல்லா என்கிற அந்த பள்ளத்துக்கு கூட்டிட்டு வான் என்று சொல்கிறார். திட்டம் தீட்டப்படுகிறது. 10/11/1991 டிஏஓ சீனிவாசன் இறக்கியம் பள்ளத்திற்கு செல்லுகிறார். யாரோடு போகிறார்? வீரப்பனாருடைய சொந்த சித்தப்பா கீரியானவர்களையும், வீரப்பனாருடைய பாலிய நண்பர் டிபி பெருமாள் அவர்களையும் அழைத்து கொண்டு 6 பேரோடு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அன்னைக்கு இரவு மழை பெய்தது. அலுவலகத்தில் ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு, நான் வீரப்பனை சந்திக்கப் போகிறேன், என் உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு முழு பொறுப்பு நானே தான் என்று எழுதி வைத்து விட்டு 6 பேரை அழைத்து கொண்டு அலங்காட்டிற்குள் சென்றான்.
வீரப்பனார் மிகவும் நேசித்த தெய்வம். ஏரிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற தென்மேற்கு பகுதியில் அமைந்த முனியப்ப சாமி திருக்கோவிலே போய் கும்பிட்டு விட்டு அலங்காட்டிற்குள் நடந்து சென்ற டிஎப்ஓ சீனிவாசன் இறக்கியம் பள்ளத்தை நோக்கி நகர்ந்து தன் காலிலே இரவு பெய்த மழையால் அந்த சூவிலே சகதி ஒட்டுகிறார். அந்த சகதியை கழுவுவதற்காக பள்ளத்தில் இறங்குகிறார். பள்ளத்தில் இறங்கி கழுவி கொண்டிருக்கிற போது வீரப்பனார் படை சுட்டு வீழ்த்துகிறது. வீரப்பனார் உத்தரவிடுகிறார், டிபி பெருமாள் உடனடியாக சுட்டுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறார். டிபி பெருமாள் காடுகளில் தப்பித்து ஓடி வந்து ஊரிலே சொல்கிறார், டிஎப்ஓ சீனிவாசனை வீரப்பன் சுட்டுக் கொன்று விட்டான் என்று சொன்னதற்கு பிறகு ஊர் பதறுகிறது. அன்றைக்கு அரசு நெருக்கடியில் ஆயிரம் ஆயிரம் அந்த மக்களை துன்புறுத்தினார்கள், துயரப்படுத்தினார்கள், கற்பழித்தார்கள். இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகு மக்கள் பயந்து போய் நடுங்கினார்கள். ஆனால் டிஎப்ஓ சீனிவாசன் எழுதி வைத்த அந்த கடிதம் இருக்கிறது அல்லவா, அந்த கடிதம் தான் அந்த ஊர் மக்களை காப்பாற்றியது. அந்த ஒரு இடத்தில் அவர் நல்ல வேலை செய்திருக்கிறார், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வீரப்பனார் படை என்ன செய்தது, சுட்டு வீழ்த்தியதற்கு பிறகு தண்ணீரில் கிடந்த டிஎப்ஓ சீனிவாசனை தரைக்கு விட்டு வந்து கழுத்தை அறுக்கிறோம். கழுத்தை அறுத்ததோடு மட்டுமல்ல, தான் வைத்திருந்த 2 லிட்டர் பெட்ரோலை உடம்பிலே ஊற்றி கொளுத்துகிறார்கள், தலையை பொசுக்குகிறார்கள். வீரப்பனார் படையில் இருந்த பெண்களிடம் கொடுத்து எட்டி உதைந்து கால்பந்து விளையாட சொன்னார். ஆத்திரம் தீரவில்லை. அந்த தலையை எடுத்துக்கொண்டு போய் காட்டிற்குள் இருக்கிற ஒச்சரப்பன் திருக்கோவிலுடைய சூலாயுதத்தில் குத்தி வைத்து விட்டு சொன்னார், நான் செய்தது குற்றம் என்றால் எனக்கு தண்டனை கொடு, நான் செய்தது சரியென்றால் எனக்கு கனவில் ஒன்று சொல் என்று சொன்னார். உடனடியாக தெற்கு பக்கம் கெவிழி சத்தம் கூவியது. நான் செய்தது சரிதான் என்று நீ சொல்லியிருக்கிறாய், உனக்கு 5 கிலோ வெண்கலமணியை நான் கொண்டு வந்து கட்டுகிறேன் என்று அலங்காட்டிற்குள் இருக்கிற கட்டடம் இல்லாத சும்மா வேர்களை மட்டுமே குத்தி வைத்திருக்கிற ஒச்சரப்பன் திருக்கோவிலில் 5 கிலோ வெண்கலமணியை கட்டி வைத்து விட்டு வருகிறார். அதை உபயம் எம் வீரப்பன் எழுதப்பட்டது. இன்னைக்கு அந்த மணி தெரிஞ்சது சாட்சியாக. உடனே அதிரடிப்படையை சேர்ந்த சில பொறுக்கிகள் என்ன பண்ணாங்க, அந்த மணி அவுத்துட்டு போயிட்டான், அவனுக்கு ஏதோ குத்தா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புறப்பட்டுருச்சு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன செஞ்சு விட்டாங்க, அந்த மணியை திருப்பி கொண்டாந்து கட்டும்போது திருடன் என்கிற ஒரு வாசகத்தை ஆணையால் எழுதி கொண்டு வந்து கட்டான். அயோக்கிய பெண்கள் இன்னைக்கும் அந்த மணி விரைவில் அந்த திருடன் என்கிற வார்த்தையை அளிப்பதற்கு காடுகளுக்கும் செல்வதற்கு காத்திருக்கிறேன், விரைவில் செல்ல இருக்கிறேன், மாற்றுக்கிறேன். ஆக ஒரு வீரப்பனார் எங்கே உருவானார் என்பதற்கு நான் சாட்சியாக சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், வீரப்பனாருடைய படையில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நல்லூர் மாதையின் போன்ற மகத்தான போராளிகள் கூட இருந்தார். ஆரம்ப நிலையில் மாமரத்துக்காடு ஆறுமுகம் கருப்பு போன்ற தோழர்கள், அதோடு மட்டுமல்ல ஆரம்ப நிலையில வந்து கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே இருந்தார். வீரப்பனாருடைய படையில் வேட்டையாடுதல் போன்ற பல்வேறு பிரிவுகளில் இருக்கும் போதுதான் யதார்த்தமாக மான் வேட்டையாடிய வீரப்பனார், வயிற்று பிழப்புக்காக வேட்டையாடிய வீரப்பனார் சேவி என்கிறவருடன் தொடர்பு இருக்கிறது. கருங்கலூர் சேவி என்று சொல்வார்கள். அந்த சேவி யார் என்றால் வீரப்பனார் ஊரில் கொண்டு எடுத்தவர். அதனால் அவர் வந்து எல்லாரையும் மாமாமச்சான் நடப்பார். ஒரு முறை யதார்த்தமாக தன் தந்தையாருடன் வீரப்பனார் சேவியை பார்க்கிற போது நான் சொல்கிறார், நானும் உங்களோட வரட்டுமான்னு கேட்குறாரு. வாங்கங்க. அன்னைக்கு அந்த காலத்தில் 1977 முன்னால் வன பாதுகாப்பு சட்டம் உருவாக்குவதற்கு முன்னால் காடுகளில் வேட்டையாடுகிற உரிமத்தை பெற்றவர் அந்த சேவி. அந்த சேவியிடம் கூட்டாளியாக சேர்ந்து கொண்டு சேவியை விட மதிநுட்பமாக வேட்டையாடுவது வீரப்பனார் பல 1000 மடங்கு கைதேர்ந்தவர் என்பதால் சேவி தன் வயப்படுத்தி கொண்டார் வீரப்பனார் அவர்களை. இருவரும் காடுகளுக்குள் சென்றார்கள், வேட்டையாடினார்கள். வீரப்பனார் வேட்டையாடுவது மட்டும்தான், ஒரு யானை அடித்து கொன்றால் இவ்வளவு சம்பளமும் கொடுத்தது சேவி. சேவியை ஏன் விட்டு விட்டார்கள்? 1000 யானைகளை சுட்டுக் கொண்டவன் என்று அயோக்கியர்கள் பொய் சொல்லுகிறார்கள். வீரப்பனார் ஆரம்ப நிலையில் சேவியோடு சேர்ந்து வேட்டைக்கு போனது உண்மை. யானைகளை சுட்டுக் கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாது, வியாபாரம் நடந்திருக்கலாம். மிகப்பெரிய உயிரினத்தை நம்ம ஏன் அடிக்கிறது? மனசு மாறினால் அன்னைக்கு மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சந்தன மரங்களை வெட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க பெரிய பண்ணை முதலாளி. அப்போ தான் வீரப்பனார்கிட்ட ஒரு முடிவு சொல்கிறது, ஏன் இவ்வளோ பெரிய உசுகளை நம்ம கொள்ளணும், கொள்ள வேண்டாம், மரங்களை வெட்டி விற்கிறாங்க, அதை வாங்கி கொள்முதல் பண்ணி நம்ம வித்தோம்னா நம்மளுக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீரப்பனார் அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை சோறு பார்க்குற மக்கள் சந்தன மரங்களை வெட்டி பண்ணை முதலாளியிடம் கொடுப்பதை பார்த்த வீரப்பனார் அவர்கள் அந்த சந்தன மரங்களை வாங்கி இடைத்தரகர் வந்து விட்டார். பேர் என்ன? சந்தனக்காட்டு கொள்ளை. சந்தனக்காடை கடத்தல் காரணம் பைத்தியக்காரர்கள். நான் இப்போ இருந்து சொல்கிறேன், என் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தன கடத்தல்காரன் வீரப்பன் சொன்னால் செருப்பை கட்டிட்டு இருக்கு, பொறுக்கி நாய். 11 மாத காலம்தான் அவர் சந்தன மரங்களை வாங்கி விற்றார், அவ்வளோதான். 6000 சதுர கிலோமீட்டர் காடுகளில் என்ன வீரப்பனார் என்ன கோடாரி கொண்டு சந்தன மரங்களை அளித்தாரா? நான் இப்பொழுது கேட்கிறேன், இந்த அரசுகளுக்கு சொல்லுகிறேன், சந்தன மரங்களை வீரப்பனார் வெட்டினார் என்றால், பொதுமக்கள் வெட்டினார்கள் என்றால், இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் சந்தன மரங்கள் தொலைத்தூங்கி நிற்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா, அண்மையில் ஒரு படப்பிடிப்புக்காக
பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து தும்கல் தும்கூர்னு ஒரு ஊருக்கு போகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த தும்கூரில் வனத்துக்குள்ளே ஷூட்டிங் நடக்குது. அங்கே சந்தன மரங்கள் நிறைய இருக்குது மலை தொடரில். நான் உள்ள ஷூட்டிங் வந்தப்போ இந்த சந்தன மரம்லாம் எப்படி இருந்து பார்த்தா தூரில் வெட்டி வச்சுருக்கான். சரி, இந்த தூரில் வெட்டி வச்ச மரங்களுடைய தாய் மரங்கள் இங்கே வீரப்பனார் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் தும்கூர் காட்டுப்பகுதியில் போய் சந்தன மரம் வெட்டினாரா? பைத்தியக்காரர்கள் பதிலுண்டா? நான் சொல்லுகிறேன், அந்த தும்கூர் வனப்பகுதியில் இன்றைக்கும் சந்தன மரங்கள் அடிவேர் வெட்டப்பட்டிருக்கிறது. வீரப்பனார் இறந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு யார் வெட்டியது கேள்விருக்கா இல்லையா? சந்தன மரங்களை கடத்தினார்கள் என்று சொல்லுகிறார்கள். சந்தன மரங்களை கடத்துவது உண்மைதான், பொதுமக்கள் கடத்தினார்கள். வீரப்பனார் இடைத்தரகராக இருந்து வேலை பார்த்தார், மறுப்பதற்கில்லை. ஆனால் சந்தன மரங்கள் முளைத்து விட்டது. ஆட சண்டாளர்களே, மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் இருக்கிற மலைகளை வெட்டுகிறீர்களே, எப்பொழுது மலை முளைக்கும்? இதற்கு பதில் உண்டாய் அவரிடத்திலாவது? நூற்றுக்கணக்கான மலைகளை உடைத்திருக்கிறார்கள், உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. யார் பதில் சொல்லுவது? இயற்கையை எவனுக்கு அளிப்பதற்கு உரிமை இருக்கிறது? எப்படி மலைகள் தனியாருக்கு சொந்தமாகும்? சந்தன கடத்தல் வீரப்பன் என்று சொல்லுகிறார்களே, இப்பொழுது கிரானைட் கடத்தல்காரன் என்று எவனாவது பதிவு செய்கிறார்களா? ஏன் சொல்ல மறுக்கிறார்கள்? மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் ஓடி வருகிற நீர்நிலைகளில் ஒதுங்குகிற மணலை கொள்ளையடிக்கிறது வனத்துறை, கேட்டிருக்கிறார்களா? வீரப்பனாரே சொல்லுகிறார் நேரடி பேட்டியில், நீங்க இந்த சீரியல்ல பார்த்திருப்பீங்க, நீதிபதிகள் நீதி சொல்லக்கூடிய நீதிபதிகளே மான்கறி சாப்பிட்றான் வந்து பங்களாவில் தங்கி சொல்றார். எவ்வளவு பெரிய உண்மை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் உருவான வீரப்பனார் அவர்கள் சந்தன மரங்களை வாங்கி வித்த அந்த காசில் ஏழைகளுக்காக வாழ்ந்தார். என்ன வீரப்பனார் என்ன அலங்காட்டிற்கு மாட மாளிகையை கட்டி வாழ்ந்தாரா? பொண்ணும் பொருளையும் போட்டு வாழ்ந்தாரா? கொண்டாட்டிக்கு தேவையானதை செய்தாரா? பிள்ளைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவும் இல்லை, மக்களுக்காக இழந்தார். அதற்கு பிறகுதான் மரங்கள் முடிந்து விட்டது, என்ன செய்யலாம்? வயிற்று பிழைப்பிற்கு தன்னோடு 200 பேர் இருக்கிறார்களே, என்ன செய்வது என்று முடிவெடுத்தார். வனத்துறை ஊழியர்களையே, காட்டிற்கு வந்தவர்களையே அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்துக் கொண்டு ஆளும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளிடம் கேட்டார், கோரிக்கைகளை விட்டார். பணங்கள் பரிமாறப்பட்டது. அரசே பணம் கொடுக்கும்போது அரசு குற்றவாளியா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அதை ஏன் பேசுவான்? ஏன் பேச மறுக்கிறாங்க? இவ்வாறான சூழலில் வளர்ந்து வந்த வீரப்பனார் அவர்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள்? சுரக்காய்மொழி என்கிற ஒரு சம்பவம், 22 போலீஸ், 6 போலீஸ் உள்ளிட்ட 16 அப்பாவி மக்கள் செத்துப்போனாங்க. கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு நபர், சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவன், அதிரடிப்படையினுடைய தலைவராக மாற்றியதற்கு பிறகு 1000 ஆடுகளை வெட்டி தின்றவன். ஆகையால் மலைக்கிராம மக்கள் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்றே பெயர் வைத்தார்கள். ஏண்டா துப்பு கட்டவங்களா? உங்களோட உளவு படை இருக்கு, என்னென்னமோ படையெல்லாம் வச்சுக்கிறீங்களா? வீரப்பனாரை பிடிக்க முடியாது, துப்புள்ளாதவங்க. அப்பாவி மக்கள் 16 பேரை அழைத்து கொண்டு பழி சித்தார்கள். ஏன் எவனாவது கேள்வி கேட்டிருக்கிறானா? ஏன்டா அப்பாவி மக்கள் அழைச்சிட்டு போனான்னு கேள்வி கேட்டானா? ஏன் கேட்கல? மீனியம் வனப்பம் வனத்துறைக்கும் வனத்துக்குள் 38 பேரை பணியெடுத்தார் வீரப்பனார் அவர்கள். யாரு? எஸ்பி ஹரிகிருஷ்ணா, சஹில் அகமது உள்ளிட்டோர். மிகப்பெரிய தாக்கும் சம்பவம். கர்நாடக அரசு கூடி மறைத்தது வெறும் 6 பேரை கணக்கு காட்டினார். ரங்கசாமி ஒட்டு என்கிற இடத்துல எம் கே உத்தப்பா உள்ளிட்ட 6 பேரை வதம் தீர்த்தார் கர்நாடக உயர் போலீஸ் அதிகாரிகள். ஏன் நடந்தது? தமிழர்களை சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்திய எஸ்பி ஹரிகிருஷ்ணாவை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, தன்னுடைய பாடிய நண்பன் நெருங்கிய நண்பன், நீங்க கேட்டீங்களே யாரெல்லாம் நண்பர்களா, காமராஜ்பேட்டை கோவிந்தன் உள்ளிட்ட பல நண்பர்கள் வீரப்பனார் இடத்திலே இருந்தார். நண்பர்கள் ஒவ்வொருத்தரையும் காவல்துறை சித்திர வயதில் சிதைத்தது. யார் தலைமையில்? எஸ்பி ஹரிகிருஷ்ணா தலைமை. இல்லை, இப்போ நண்பர்கள்னு சொல்கிறப்ப இந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களை தவிர்த்துட்டு பேச முடியாது. ஆனால் அவருக்கும் கூட வயதுமே பெரிய அளவில் வித்தியாசம். எப்படி அவருக்கும் நட்பு ஏற்பட்டது? எப்படி வந்தார் அவரோட? ஆரம்ப நிலையில் பணங்கள் நிறைய கொள்முதல் பண்ணுகிற காலகட்டம், கட்டையில் வாங்கி இடைத்தரகர் வேலை பார்க்கிற போது நிறைய பணங்கள் வந்தது. இந்த பணங்களை கையாளுவதற்கு பல பேரை அவர் நினைத்தார், பல பேர் வந்து கையை காசை கையாள செய்தார். ஒவ்வொரு படிநிலையாக ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒருவரை நியமிப்பார், அதில் கையாடல் நடந்தது, அதை கண்டுபிடித்தார். பிறகு அவர்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு என்ன செய்தார், ஒரு சின்ன பையன் சேத்துக்குழி, நம்ம பங்காளி விட்டு பையனாக இருக்கான், சரி நம்ம அவன்டே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சேத்துக்குழியார்கள் முதல்ல கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை கணக்கு வழக்கு என்று சொல்லுகிறார். அப்படித்தான் வந்து அவருடைய உறவு தொடங்குகிறது.
அந்த உறவு எங்கே போய் நின்றது தெரியுமா? வேலு நாச்சியாருக்கு எப்படி குயிலி உறுதுணையாக இருந்தாரோ, மருது சகோதரர்களுக்கு புலித்தேவன் எப்படி உற்ற துணையாக இருந்தாரோ, ஏன் உலகளாவிய வரலாற்றில் எர்னஸ்டோ சேக்குவேராவுக்கு பிடல் காஸ்கோ எப்படி உறுதுணையாக இருந்தாரோ, அதை போல ஏன் பிரபாகரனுக்கு குற்றமானி இப்படி உதவியாக இருந்தாரோ, அதை போல வீரப்பனாருக்கு தளபதியாக ஒரு தலைவனாக உண்மையானவனாக உறுதியானவனாக இருந்தவர் தான் சேர்த்து குளிப்பவன். அவர் சாதாரணமானவர், வீரப்பனை விட ஆயிரம் மடங்கு போர் தந்திரம் மிக்கவர், ஆயிரம் மடங்கு வலிமை படைத்தவர், சொல்லுகிற சொல்லுக்கு கட்டுப்பட்டு உறுதியாக களத்திலே நின்றவர். நான் கண்கூடா பார்த்தேன். நாங்கள்லாம் முடி நாங்களே வெட்ட முடியாது, அடுத்தார் யாராவது விட்டுருவாங்க, அவர் கண்ணாடி வச்சுட்டு அவரே விட்டுருவார். அது மட்டும் இல்லை, அவருடைய உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடத்துனர் பேக்ரூன் எப்போதுமே அந்த பேக்ரூல பார்த்தீங்கன்னா பணங்கள் வச்சுருப்பார், அவர் தான் பணம் எல்லாமே கையாளு. அது இன்னொரு பகுதியில் அப்படி திறந்தார்னா சின்ன சின்ன முடிகள், அந்த ஒரு சிற்பத்தை செதுக்குவதற்கான ஆயுதங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் அதை வச்சுருக்கார். ஒரு யானை தந்தத்தை மாலையாக போட்டு கொடுப்பார், நான் போட்டிருக்கேன் புலிநகம் பதிக்கப்பட்ட மாலையை நான் போட்டிருக்கேன், நான் காட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்து நான் வெளியில் வர்றவர அந்த மாலை அங்கேதான் நான் கழுத்தில் தான் மாட்டேன், எனக்கு ஒரு அதை அழகியலாக தெரிஞ்சது அந்த அழகியல் மாலை. ஏன் நீங்கள் படங்களில் பார்த்துருக்கீங்க, தேவி வீரப்பன் ஒரு பெரிய தந்த மாலை போடு, அவனுடைய மலையை தான் நான் இறுதியில் அவன் செத்ததுக்கு பிறகு நான் போட்டிருக்கேன். இல்லை இப்போ இந்த நண்பர்கள் வரிசையாக நம்ம சொல்லிட்டு வர்றப்ப அதான் அந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள், இப்போ வீரப்பனார் வந்து சாப்பிட தொடங்குறாருன்னா அதுக்கு முன்னாடியே அவர் சாப்பிடுவார், டெஸ்டிங் டெஸ்டிங் சேத்துக்குழியார் சாப்பிடுவதற்கு முன்னாலேயே எறும்புகள் சாப்பிடுவார். ஒன்று வீரப்பனார் படுத்து கிடக்கிறார்கள், உறங்குகிறார் என்றால் உறங்கும் போதுவோடு நடித்து கொண்டிருப்பார் சார், ஆனால் பாதுகாப்பாங்க புரியவே மாட்டாங்க. எதிரதிர்மா பிரிஞ்சிருந்தாங்க, இவர் எஸ்எல்ஆர் துப்பாக்கி வச்சுருந்தார் வீரப்பனார், சேத்துக்குழியார் திரினார் திரி வச்சுருந்தாங்க அவ்வளோதான், இந்த துப்பாக்கியும் தான் அவர்கள் புரிந்தார். யுத்த களத்தில் ஒரு நாளும் அவர்களுக்கு புரிந்ததில்லை. ஒன்று சொல்கிறேன், வீரப்பனார் வேட்டைக்கு போனதே இல்லை, நாங்கள் போன காலத்தில் வீரப்பனார் வேட்டைக்கு போக மாட்டார், சேத்துக்குழியார் தான் போவார். போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தகவல் வரும், மாதிரி முடிச்சிட்டப்பா வாங்கப்பா அப்படிங்கிறது. ஒரு முறை காட்டுக்குள்ளே வந்து தேன் எடுக்கிறோம், தேன் எடுக்கிற முறையே வித்தியாசமானது, நீண்ட கம்பு அதில் பச்சை புள்ள முனையில் கட்டிடுறது, பெரிய சட்டி வச்சுருப்போம், கொடுவாக வச்சுருப்போம், சட்டியில் கயிறை கட்டிடுவோம், மரத்தில் ஏறக்கூடிய நபர் ஏறிடுவாங்க, ஏறி ஒரு கிளையில் உட்காந்துக்கிட்டு அந்த பச்சை புல்லில் தீயை கொளுத்தும் போது புகையாக பறக்கும், புகை பறக்கும் போது அந்த தேன் ஆடைகளுக்கு கீழே கொண்டே காட்டும் போது அந்த ஈ எல்லாம் மேலே பறந்துடும். வீரப்பனார் கீழே இருந்து சொல்லுவார், அப்பா ஒரு ஈ கூட சித்தரக்கூடாதுப்பா ரொம்ப முக்கியம், பாவம் அது எங்கேயாவது பொழைச்சிட்டு போகுது, நம்மளுக்கு தேன் மட்டும்தான் வேணும், தேன் ஈ தேவையில்லை அப்படிம்பார். நாங்கள்லாம் போர்வையை போத்திக்கிட்டு கீழே அப்படியே கப்பிச்சு கொண்டு நடப்போம், ஏன்னா சில இடங்களில் புது புதுன்னு கொட்டுற அந்த தேனீக்கள் கூட நம்மளை கொட்டிடும், அப்படிங்கிறதுக்காகவே பாதுகாப்பாக இருப்போம். ஒரு முறை அப்படி தேன் எடுத்து முடித்து அதெல்லாம் புழிஞ்சு எல்லாம் தேனை காய்ச்சி தான் நாங்கள் குடிக்கிறது வழக்கம். இந்த தேன் ஆடையில் பாருங்கள் மஞ்சள் கருவுன்னு இருக்கும், அப்படியே அழகாக மாவு மாவாக இருக்கும். இந்த மாவு என்ன செய்வார்னா விரும்பி சாப்பிடுவார் வீரப்பனார், அந்த தேன் குஞ்சு வெள்ளை வெள்ளை கலரில் இருக்கும் அதை விரும்பி சாப்பிடுவார், அந்த பால் பாலாக வரும். ஒரு முறை இப்படி தான் என்ன செஞ்சார், சாயங்காலம் 5 மணிக்கு அதெல்லாம் சாப்பிட்டார், மாலை 5 மணிக்கு இரவு படுக்க போகிறோம், சாப்பிட்டு படுக்கணும், 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம், ஏன்னா 5 மணிக்கே புகை தெரியாத சமையல், 6 மணி ஆச்சுன்னா நெருப்பு தெரியும் சமைக்கிறதில்ல, விளக்குகள் வச்சுக்க மாட்டோம், லைட்டெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அப்போ இவர் என்ன செஞ்சார், இதெல்லாம் தின்னுட்டு போய் படுக்கணும், படுக்கும்போது அப்படின்ட்டே கிடந்தார். சேத்துக்குழி கேட்குறாரு, என்ன அப்படின்னு கேட்குறாரு, சிறுமாத சிறுமாத இங்கே மலையை கிடுக்கிடுக்குது அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லடா இந்த என்னடா தேனை தின்னு அது என்னடா நெஞ்ச கறிக்குதுடா அப்படின்னாரு, திங்காத திங்காதன்னா கேட்குறியா நீ அப்படின்னாரு. நாங்கள்லாம் அப்படி படுத்துக்கிட்டு வானொலி செய்திகள் கேட்குறத போடலாம், விரிதாஸ் வானொலியுடையும் லண்டன் பிபிசி கோயம்புத்தூர் ஊட்டி வானொலி நிலையங்கள் காடுகளுக்குள்ளே தெளிவாக கேட்கும், அதை கேட்டுக்கிட்டு அப்படியே கலக்கும்போது போய வானு வாந்தி எடுக்கிறது, மலையினுடைய குடவுக்குள்ளே தங்கியிருக்கிறோம், சுற்றி வர மலைகள் இந்த அதிர்வு இருக்குல்ல எக்கோ அடிக்கும், வா வா வானு எக்கோ அடிக்கும் கத்துறதே,
தலையில் அடிச்சுக்கிட்டு வருது. அவரானா அதை திங்க தின்னு தொலையாஞ்சுனா இதே தின்னுக்கிட்டு திரியிற இருக்கிற அரக்க பசங்களை கூட்டியாந்து விட போகிற அப்படின்னு போயிரு. அடோ அப்பா கண்ணீர்லாம் ஊற்றும் வாந்தி எடுத்துட்டு. அடோ அப்பா ஆத்தாப்பும் ஜீவனமே விட்டு போச்சுடா அப்பா ஓ ஐயோ அப்படின்ட்டு வந்து உட்காருவது. நாங்கள் எல்லாம் படுத்து கிடப்போம், தூங்கிடுறது நாங்கள். தூங்கிட்டு இருக்கும்போது சலுப்பு சலுப்பு சலுப்புன்னு சத்தம் கேட்போம். என்னென்னு எந்திரிச்சு பார்த்தா சட்டிங்கில் இருக்கும்போது தேனாடை திருப்பி எடுத்து தின்னுட்டு இருப்பார். அடோ கர்மாந்திரம் கர்மாந்திரம் கர்மத்தில் இது திங்காதன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்னு சின்னவர் கேட்பார், சேத்துக்குழியார் கேட்பார். அடா வர்றா நாளைக்கெல்லாம் குஞ்சு சேர்த்து போவோம். எந்த குஞ்சு? தேன் குஞ்சு சேர்த்து போமா அதை இன்றைக்கே திங்கணும்னு சொல்லி திங்கார். இது அது அவர் அந்த செரும்புறது அந்த விளையாட்டுத்தனமாக போய் மறுபடியும் திங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக இருக்கும். அந்த தின்னுக்கிட்டு இருக்க அந்த மீசியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பால் ஒட்டிக்கும். நான் சப்புவார், பிராணோ பிராணி நீ விடமாட்டியாதா கரடி திங்கிற மாதிரியே தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் காட்டுக்குள் எங்களை எல்லாம் மனதார மனசு விட்டு சிரிக்க வச்சாங்க. இப்படியான சம்பவங்கள் தான் காடுகளுக்குள் எங்களை களைப்பு தெரியாமல் நடக்கும். இல்லை இப்போ இந்த சேத்துக்குழி கோவிந்தன் அவர்கள் எப்பொழுது எதனால் அவரை கொல்லப்பட்டாங்க? இல்லை சேத்துக்குழி கோவிந்தன் வந்து இறுதி பயணத்தில் நாலு பேர் இறந்து போனாங்க. வீரப்பனார் ஒன்று, சேத்துக்குழியார் ஒன்று, சந்திரன் ஒன்று, சேதுமணின்னு நாலு பேரை வந்து அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை சுட்டு கொன்றதாக அறிவித்தார்கள். அந்த மரணம் போலியானது, பொய்யானது, செத்த படம். ஆமாம், கூடவே தான் இறந்தார் சேத்துக்குழியார். இப்படித்தான் அவங்களுடைய பயணம். இன்னொன்று என்னென்னா எந்த அதனால தான் மரணத்திலும் கூட இணைபிரியாத அண்ணன் தம்பிகளாக இந்த தேசத்தில் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை திட்டமிட்டு செய்தது வீரப்பனாரை மூலக்காட்டில் வந்து எரிக்கிறதுக்கும் சேத்துக்குழியாரை கொண்டு போய் செட்டி வெட்டி கரையில் எரிப்பதற்கும் திட்டம் தீட்டி சேத்துக்குழியாரை சாம்பலாக்கினார்கள். ஏன் இவர்கள் புதைப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள்? மரணத்தில் பிழை இருக்கிறது, அதற்காக எரிக்க சொன்னார்கள். ஒரு மாபெரும் மகத்தான யுத்தி போர்க்களத்தை தொடங்கியவன் சேத்துக்குழியார். ஒரு முறை யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, சண்டை அதிரடிப்படைக்கு எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபயரிங் ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அந்த சண்டை. நம்மள யாருக்கும் உயிரிழப்பு இல்லை, அவங்கள எத்தனை பேர் செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்படிமா நடந்துக்கிட்டு இருக்கும்போது சேத்துக்குழியார் ஒரு தந்திரத்தை செய்தார். ஏன்னா இந்த யுத்தத்தை திசை மாற்ற வேண்டும். அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற திசையை போலீஸை நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ என்ன தர்மம் செஞ்சார் அவர்? சேத்துக்குழியார் போலீஸ் பக்கம் வந்து போலீஸ்க்கே தெரியாமல் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அங்கிட்டு போய் வேணுமேனே துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த காவல்படை இங்கே இப்போ கவனம் செலுத்தும், ஏன்னா அங்கே சத்தம் கேட்குதுன்னு தானே ஓடுவான். திசை திருப்பதற்காக பண்ணுற வேலை, திசை திருப்பி போலீஸ் எல்லாம் அங்கே கடக்க விட்டு நாங்களெல்லாம் வேறு பக்கம் தப்பித்து போனோம். அதில் கூட அந்த யுத்தத்தில் மூன்று காவலர்கள் செத்து போனதாக பிறகு அறிவித்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது.